ஆண்டுகள் 12 உருண்டோடியதற்கு பிறகு எந்த தலைவனை 29 ஆண்டுகள் இப்படிப்பட்ட மேடைகளிலே வாழ்த்துரைத்தேனோ, அமைகின்ற களங்கள் ஆயிரம் ஆயிரமாய் அடுக்கடுக்காக வந்தாலும் அவற்றுக்கெல்லாம் அஞ்சாமல் கண் துஞ்சாமல் தமிழர்களின் நெஞ்சகத்தில் புகழ் மலராய் பொன்மணியாய் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற அஞ்சுகத்தாய் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வர் ஆர் உயிரண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களின் அருமை புதல்வர், நாளைய தினம் 65வது பிறந்த நாள் காடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய பிறந்த நாள் விழா. நான் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள் விழாவில் முதல் முதலாக பேசுகிறேன். சேகர் பாபு அதை சுட்டிக்காட்டினார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி தொடங்கப்பட்ட போது எங்கே ரத்தத்தை தாருங்கள் சுதந்திரத்தை பெற்றுத்தருகிறேன் என்று பர்மிய மண்ணிலே கர்ஜித்தாரே, வங்கத்து சிங்கன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய சிலை கருகிலே, ஜான்சிராணி பூங்கா திடலிலே இளைஞரணியை தொடங்கி வைத்து அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தலைமையிலே உரையாற்றுகிற போது, அதே மேடையிலே உரையாற்றுகிற வாய்ப்பு பெற்றதான். இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி தொடங்கப்படுகிறது. பொருத்தமான இடம் நான்மாடக்கூடல். கடல் அலைகள் என தாவி வருகிற அரபு நாட்டு குதிரைகளின் குழம்படி சத்தத்தோடு சங்க தமிழின் ஓசையும் இணைந்து வந்தது என்ற பெருமைக்குரிய மதுரை மாநகரம். இங்கே பால்வனம் மாறா பாலகனாக, ஐம்படைத்தாலி களத்தானவனாக, இவனோ சிறுவன் இளைஞன் இளையன் என நகுதக்கனரே நாடுவே கூறினர் என்ற புறநானூற்று பாடல் வரிகளின்படி தேர் உருட்டோடி வந்தது. அதிலே வேலும் வாழும் தாங்கியவனாக, தோளிலே அம்புரா துணியும் வில்லும் கொண்டவனாக இருக்கின்ற சின்னஞ்சிறு இளைஞனை பார்த்து நெடுந்தேர் கொடுங்கி பொலிய நின்றோன் யார்கள், வாழ்க அவன் கண்ணி என்ற தலையாலங்காரத்து செருவந்த நெடுஞ்செழியனுடைய தேர்ச்சக்கரங்கள் உருண்டோடிய மண்ணில் இளைஞரணி தொடங்கப்படுகிறது. ஒரு இளைஞனை பால்வன மாறா பாலகனை, 7 நாட்டு படை பகை வேந்தர்களை முறியடிக்க சென்றானே ஒரு இளைஞன், இளைஞன் கூட அந்த வளரும் பருவம், அந்த இடத்தை தேர்ந்தெடுத்த அண்ணன் கலைஞர் அவர்கள் இளைஞரணியை தொடங்கி இருக்கிறார்கள் என்று நான் அந்த மேடையில் உரையாற்றினேன். திருச்சியிலே நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் இளைஞரணிக்கு தலைவராக அதனுடைய செயலாளராக ஆர் உயிர் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி மேடையிலே உரையாற்றியவன் நான். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், அவர் இளைஞரணி பொறுப்பேற்ற பிறகு முதல் முதலாக நான் நெல்லை கழைத்து சென்றேன். நெல்லையிலே வாகையடி முனையில் பிரம்மாண்டமான கூட்டம், அதற்கு 2 தினங்களுக்கு முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்கூட்டம், அந்த கூட்டத்தில் உரையாற்றியவர்கள் அண்ணன் கலைஞர் அவர்களை கடுமையாக விமர்சித்ததோடு தளபதி ஸ்டாலின் அவர்களை மிக கடுமையாக திட்டி தீர்த்தார்கள். 2 நாள் கழித்து அதே இடத்திலே என்னுடைய பொதுக்கூட்டம், தளபதி ஸ்டாலின் அந்த மேடையிலே உரையாற்ற இருக்கிறார், நான் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இருக்கிறேன். அப்பொழுது நான் பகிரங்கமாக சொன்னேன், என் தலைவரின் மகனை நான் அழைத்து வந்திருக்கிறேன், எங்கள் இயக்கத்தின் இளைஞரணி தலைவனை அழைத்து வந்திருக்கிறேன்,
நீ யாரடா கேட்பதற்கு? எட்டு குதிரைகள் பூட்டிய சாரட்டு வண்டிகளை ஸ்டாலினை வைத்து கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொன்னேன். அன்று அவர் பேச தொடங்கிய போது அந்த கரகரப்பான கலைஞரின் காந்த குரல் தான் ஒலிக்கிறதோ என்ற திகைப்பிலே பல பேர் வந்து கூடினார்கள். நான் தான் முதன் முதலில் திமுகவில் அந்த நிகழ்ச்சியை நடத்தினேன். நடத்திவிட்டு இரண்டு நாள் கழித்து வந்து அண்ணன் கலைஞரிடம் சொன்னேன், மிக பிரமாண்டமான கூட்டம், குரல் ஏறத்தாழ உங்கள் குரல் ஒலிப்பது போல ஒரு பிரமை ஏற்பட்டது எல்லோருக்கும். ஒரு மணி நேரம் சிறப்பாக உரையாற்றினார், நான் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் என்று லேசான ஒரு புன்முறுவல், எதுவுமே சொல்லவில்லை. அதன் பின்னர் 1986 இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவுக்கு தீயிட வேண்டும் என்று அந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்துக்கு அண்ணன் கலைஞர் அவர்கள் தலைவராக்கப்பட்டு அறிஞர் அண்ணா அறிவித்தாரே, அரசியல் சட்டத்தை தீயிட வேண்டும் என்று. அண்ணன் மதுரை முத்து அவர்கள் மதுரையிலே அரசியல் சட்டத்துக்கு தீயிடப் போவதற்கு வாழ்த்து சொல்ல போகிற அண்ணன் கலைஞர் அவர்களை கைது செய்து கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள். அதே அரசியல் சட்டத்தை 17வது பிரிவுக்கு தீயிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுத்தது. சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினரும் யாராக இருந்தாலும் அரசியல் சட்டத்தை கொளுத்தலாம் என்று மாநாடு கோவையிலே இளைஞரணி மாநாடு முதல் நாள் புதுடில்லியில் மாநிலங்களவையிலே பிரதமர் ராஜீவ்காந்தி அமர்ந்திருக்கிறார். கேள்வி நேரத்தில் மொழி குறித்த ஒரு கேள்வி வருகிறது, நட்சத்திர கேள்வி. நான் துணை கேள்வி கேட்கிறேன். அப்பொழுது பிரதமரை பார்த்து கேட்டேன், இந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு இந்தி பேசாத மக்கள் விரும்புகிறவரை ஆங்கிலமே ஆட்சி மொழியாக நீடிக்கும், ஆங்கிலமும் நீடிக்கும் என்று சொன்னாரே, Could you give constitutional guarantee, அரசியல் சட்ட உத்தரவாதம் தர முடியுமா என்று கேட்டபோது அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லவில்லை. காலையில் ஏடுகள் அதை வெளியிட்டன. நான் இரவோடு இரவாக சென்னை வந்து சேர்ந்து காலையில் புறப்பட்டு பிற்பகலிலே கோவை மாநாட்டு திடலுக்கு போய் சேர்ந்தேன். அந்த மாநாட்டில் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினார். இப்பொழுது அண்ணன் தாப்பா பக்கத்திலே சேகர் பாபு உட்கார்ந்திருப்பதை போல என் பக்கத்திலே தளபதி ஸ்டாலின் அமர்ந்திருந்தார். பேச போகிறேன் என்று என் கரங்களை பற்றிக் கொண்டு நீங்கள் பக்கத்தில் இருப்பது எனக்கு பெருத்த ஊக்கத்தை தருகிறது என்று பேச போனார். எனக்கு தெரிய அவர் ஆற்றிய உரைகளிலேயே என் நெஞ்சை மிகவும் கவர்ந்த உரை கோவை இந்திய எதிர்ப்பு மாநாட்டிலே அவர் ஆற்றிய உரை. அந்த உரையிலேதான் ஸ்பார்டாவினுடைய போர்க்களத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். லியோனிடாஸ் தலைமையிலே 300 வீரர்கள் தெர்மாப்பிலே அந்த கணவாயிலே வந்து நின்றார்களே. பாரசீக பெரும்படை செர்சஸ் தலைமையிலே 10,00,000 பேர் வந்த போது 300 ஸ்பார்டா வீரர்கள் லியோனிடாஸ் தலைமையிலிருந்து போராடி துரோகி ஒருவனால் பின்புறமாகவும் படைவரை நிலைமை ஏற்பட்டு அவர்கள் மடிந்தார்களே. அதை மிக உருக்கமாக ஸ்டாலின் அவர்கள் எடுத்து சொல்லிவிட்டு கடைசியாக அங்கே உள்ள கல்லறையில் ஒரு வாசகம் தீட்டப்பட்டிருக்கின்றது, இந்த வழியாக போகிற வழிபோக்கர்களே போய் சொல்லுங்கள், ஸ்பார்டாவிலே போய் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகள் தங்கள் கடமையாற்றிவிட்டு அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் மார்பு மீது கேடயங்கள் கிடக்கின்றன என்பதை ஸ்பார்டாவிலே போய் சொல்லுங்கள் என்ற வரிகளை உணர்ச்சிகரமாக எடுத்து சொல்லி என் நெஞ்சை கவர்ந்த உரையை அண்மையில் ஒரு நாள் சந்தித்த போது தளபதி ஸ்டாலினிடம் நினைவிருக்கிறதா அந்த உரை என்று கேட்டேன். அன்பு சகோதரர்களே, நாடே கவனித்துக் கொண்டிருக்கிறது, வைகோ கரம் கொடுத்திருக்கிறானே, உள்நோக்கம் ஏதாவது இருக்கிறதா? கடுமையான பகை இருதரப்பிலும்
அண்ணன் தம்பிக்குள் பகை வந்தால் கிராமத்திலே வெட்டு குத்தல் தான் போய் நிற்கும். அது தெரியும் உசிலம்பட்டிக்காரருக்கு, என்னை விடுத்து. ஆனால் பகைவன் ஒருவன் வீட்டை நோக்கி படையெடுத்து வருகிறார் என்றால் ரெண்டு அருவாளும் சேர்ந்து கொண்டுதான் போய் நிற்கும். ஆகையினாலே எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. என் தாயகத்திலே, என் தமிழகத்திலே நான் உயிரினு மேலாக போற்றி வணங்குகிற நான் பிறந்த புண்ணிய பூமியிலே திராவிடம் வெல்ல வேண்டும் என்பது மட்டுமல்ல, சமஸ்கிருத இந்தி ஆதிக்கங்கள் இங்கே நுழைந்து விடாமல் அவற்றை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்கு சூழ்நிலை ஏற்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. இளைஞர்களுக்கு, எங்கள் அடுத்த தலைமுறைக்கு, எங்கள் தலைமுறை முடிய போகிறது, அடுத்த தலைமுறைக்கு, அந்த இளைஞர்களுக்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அண்ணன் தாப்பா அவர்கள் அற்புதமான சொற்பொழிவாளர், எனக்கு தெரியும். அவரது சகோதரர் பல்கலைக்கழகத்திலே தலை சிறந்த பேச்சாளர், விருது பெற்றவர், ஒன்று எனக்கு நல்ல நண்பர். அண்ணன் தாப்பாவினுடைய பேச்சை கேட்டு ரசித்தவர். அந்த நாட்களிலே அவர் மேடையிலே பேசுவதை கேட்டு இன்று சரியான நேரத்தில் எதை பேச வேண்டுமோ அதை பேசினார். அதற்கு முன்னர் ஒன்றை சொல்லிவிடுகிறேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தோள் கொடுத்து அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் அவர்களுக்கு பக்கபலமாக நிற்பது என்று எங்கள் இயக்கத்தினுடைய உயர்நிலை குழு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முடிவெடுத்த பிறகு ஒரு இரண்டு நாள் கழித்து சகோதரர் ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்தில் எனக்கு சிற்றுண்டி வழங்கி அவரும் அவரது துணைவியாரும், நேற்றைக்கு அவரும் நானும் என்ற நூலை தந்திருக்கிறாரே தங்கை துர்கா அவர்கள், அவர்கள் இருவரும் எனக்கு தேநீர் வழங்கிய போது நான் நினைவூட்டினேன். நினைவு இருக்கிறதா, நீங்கள் திருமணம் முடிந்ததற்கு பின்னர் சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்த பின்னர் திருமணமாகி 5வது மாதத்திலே சிறைக்கு சென்றார் ஸ்டாலின். அவர் தாக்கப்பட்டார். அந்த தாக்குதலை தடுத்த காரணத்தினாலே வயிற்றிலே 8 மிதித்தார்கள். உள்ளுறுப்புகள் சிதைந்தன. சிங்கத்தமிழன் சிட்டிபாபுவுக்கு அவன் சிறையிலே மடிந்தான். அவர் மடிந்த நேரத்திலே அண்ணன் மாறன் அவர்கள் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் நினைவூட்டினேன். என் இல்லத்துக்கு கலிங்கப்பட்டிக்கு உங்களை அழைத்து போனேன். திருமணத்துக்கு பிறகு முதன் முதலாக வருகிறீர்கள் என்று சொன்னவுடன் அந்த சங்கை தங்கை சொன்னார், மறக்க முடியாது. என் தாயாரும் இருந்தார்கள். அறுசுவையான உணவு, சைவ உணவுதான் அந்த நாளிலே நான் சாப்பிட வேண்டும் என்ற நேதியை கூட நான் மாற்றிக்கொண்டு அசைவ உணவு சாப்பிட்டேன். இல்லத்திலே வந்து உணவறிந்து விட்டு போனது மட்டுமல்ல, அடுத்த சுற்றுப்பயணத்தில் என் இல்லத்து மாடியிலேயே இரவிலே தங்கி ஓய்வெடுத்தார். இவை நினைவுக்கு வர காரணம், அவர்களை தமிழ்நாட்டிலே நெல்லை மாவட்டத்திலே சுற்றுப்பயணத்துக்கு அழைத்து போனேன். 4 நாட்கள் சுற்றுப்பயணம். திராவிட இயக்கத்தின் 2 கண்களே, கழகத்தின் தூண்களே என்று சுவரொட்டி ஊட்டியிருந்தார்கள். நான் 4 நாட்களும் அன்பில் பொய்யாமொழி காரோட்டி கொண்டு வந்தார். நானும் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவரும் தொடர்ந்து பிரயாணம் செய்தோம். குற்றாலத்திலே தங்கியிருந்தார், நானும் உடன் தங்கியிருந்தேன். ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் 10 நிமிடத்திற்கு மேல் பேசவில்லை, முழுமையாக அவரை பேச சொன்னேன். எல்லா கூட்டத்திலும் 10 நிமிடம், அதிகபட்சம் 15 நிமிடம். நீங்கள் 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் பேசுங்கள். நான் ஒரு அடிமட்ட தொண்டனாக, திராவிட முன்னேற்ற கழகத்தில் வட்ட பிரதிநிதியாக, சங்கரகோவில் வட்டத்தின் கலிங்கப்பட்டி வட்ட பிரதிநிதியாக, கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில், அதன் பிறகு பொதுக்குழு உறுப்பினராகி, செயற்குழு உறுப்பினராகி, நான் படிப்படியாக கொடி கட்டி, குழி நட்டு, அந்த குழியிலே கம்பத்தை ஒன்று மேடை போட்டு, கூட்டம் நடத்தி, பேச்சாளரை கட்டிலில் படுக்க வைத்து, கீழே தரையிலே நான் படுத்து கிடந்து, அப்படி நிகழ்ச்சியிலே வளர்ந்து வந்தவன்.
அந்த சூழலில் யாரு ஒரு ஊசி விழுந்தா கூட நாளை பேப்பர் எழுதிடுவாங்க உட்கார். அது நேரம் சாயங்கால நேரம் பாருங்க. ஏற்கனவே மதுரையில் இப்படிதான் நடந்தது. ஒரு குடிமகனை பத்தி பேப்பர்ல போட்டாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. சாயங்கால நேரம் 1000 பேர்ல ஒருவனாவது குடிக்காம இருக்கணும்ல. நாளைக்கு எழுதுவாங்க வைகோ கூட்டத்தில் சலசலப்பு. பார்வையிலே கண்டுபிடிச்சிருந்தோம். சாயங்கால நேரம் ஆனந்தமா இருக்காங்க. நம்ம தளபதிய பற்றி வைகோவை புகழ்ந்து பாராட்டுறதே கூட ஒரு பாட்டை அழிச்சிருவோன்னு வந்து. ஆனா இங்க யாரும் மது போதைக்கு ஆளாகவில்லை. 1000 பேர் இருக்கிறாங்க. ஒருவர் இதை செய்தியா போடுறாங்க. மதுரையில் நடந்ததுங்க. நான் போய் பேசினேன். இப்ப திமுக ஏற்பாடு செய்த கூட்டம் 1000 கணக்கில் கூட்டியிருந்தாங்க. தமிழ்நாடு பூரா கம்யூனிஸ்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டம் நடத்துறோம்ல அந்த நிகழ்ச்சியில. அதே போல ஒருவர் வந்து மது அறிந்து விட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க. நம்ம தோழர்கள் திமுக தோழர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. அது பெரிய பாக்ஸ் கட்டி செய்தி போட்டாங்க. வைகோ கூட்டத்தில் பரபரப்பு. நான் மீண்டும் இலக்குக்கு வருகிறேன். அந்த விதத்தில் அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்த கூட்டங்களிலே கொண்டு போய் நிறுத்துகின்ற உணர்வு பெற்ற நான் முடிவெடுத்ததற்கு பிறகு கலைஞருடைய இல்லத்துக்கு ஸ்டாலின் அவர்களும் நானும் செல்கிறோம். 2 பேர் மட்டும் போறோம். அன்றைக்கு யாரும் உடன் வரவில்லை. அப்பொழுது தலைவரிடத்தில் செவியோரத்திலே சென்று தளபதி ஸ்டாலின் சொன்னார், அண்ணன் வைகோ நம்மோடு கூட்டணி சேருவது என்று கட்சியிலே முடிவெடுத்து விட்டார் அந்த நாள் என்று சொன்னவுடன் புன்னகை பூத்தார் கலைஞர். இது உண்மையில் நடந்தது. நான் உடனே செவியோரத்தில் போய் சொன்னேன், உங்கள் முது துரும்பு தூசு கூட படாதவாறு 29 ஆண்டுகள் உங்களுக்கு எப்படி அரணாக இருந்தேனோ அதை போல என் சகோதரன் தளபதி ஸ்டாலினுக்கு பக்கபலமாக இருப்பேன். எந்த உள்நோக்கத்திலும் ஏதாவது ஒரு பதவியிலே ஏதாவது ஒரு நாற்காலில் ஏதாவது ஒரு அரங்கத்தில் ஏதாவது ஒரு மன்றத்தில் அமர்ந்து விடலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டு வரவில்லை. நான் பிறவியிலே போராடி லட்சியங்களுக்காக வாழ்கின்றவன். இன்றைக்கு தமிழகம் நாசமாகிக் கொண்டிருக்கிறதே. இதை தடுக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிப்பிடத்திற்கு வர வேண்டும். அதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அந்த ஒரே இலக்கோடு வந்திருக்கக்கூடிய உணர்வில் தளபதி ஸ்டாலின் அந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நான் திமுக தோழர்களுக்கு சொல்லுகிறேன், அண்ணன் கலைஞர் அவர்கள் மீது துரும்புபட நான் அனுமதித்ததில்லை. 29 ஆண்டுகள் அவர் பெயர் மீது கூட துரும்புபட நான் அனுமதித்ததில்லை. மதுரையிலிருந்து புறப்படுகிறார். சான்றோரும் உண்டுகோல், சான்றோரும் உண்டுகோல், பெண்டிரும் உண்டுகோல், பெண்டிரும் உண்டுகோல், வைவாளில் தப்பிய மன்னவன் குடலில் தெய்வமும் உண்டுகோல், தெய்வமும் உண்டுகோல் என்ற கண்ணகி பெருந்தேவி நீதி கேட்ட மதுரை மாநகரத்திலே இருந்து மாசி மாதத்தில் அறுபடை வீடுகளில் ஒன்றாகிய திருச்சியில் அலைவாயிடப்படுகின்ற திருச்செந்தூர் கோயிலிலே ஆலய அதிகாரி சுப்பிரமணிய பிள்ளை கொலை செய்யப்பட்டார். இந்த கொலைக்கு நீதி வேண்டும் என்று அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் மதுரை வீதியிலே வந்து புறப்பட்டார். 1000 கணக்கான தோழர்களோடு கால்கள் கொப்பளமாக பாதங்கள் புண்ணாக நீதி கேட்டு நெடுப்பயணம். 1000 கணக்கான திமுக தோழர்கள் அவர் புறப்பட்டு போன பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பெயர் போடாமல் அச்சகத்தின் பெயர் போடாமல் அவரை இழிவுபடுத்திய சுவரொட்டிகள் போகிற வழியெல்லாம் சுவர்களில் ஒட்டப்பட்டு விட்டன போலீஸ் பாதுகாப்போடு. அப்பொழுது சாத்தூரை தாண்டி யாரு பேசுனது யாரு தூக்கி வெளியே போட்டுருவேன். எச்சரிக்கை, ஐ வாண்ட் யூ. நான் போராட்ட களங்களிலேயே வளர்ந்து வந்தவன். பெரும் பழிகளை என் வாழ்விலே தாங்கிக் கொண்டவன். என் நேர்மை ஒன்றுதான் என் கவசம். கர்ணன் கவசத்தை இழந்திருக்கலாம், வைகோவின் நேர்மை கவசத்தை எவனும் உடைக்க முடியாது. ஆனால் 1000 ஈட்டிகள் பாய்ந்திருக்கின்றன, அனைத்தையும் மறந்துவிட்டு நிற்கிறேன்.
அனைத்தையும் மறந்துவிட்டு எந்த இயக்கத்தில் 29 ஆண்டுகள் பாடுபட்டேனோ, எந்த இயக்கத்திற்காக 24 முறை சிறை சென்றேனோ, எந்த இயக்கத்தின் கொள்கைக்காக மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் கிராமத்திலும் முழங்கினேனோ, அந்த இயக்கத்தை பாதுகாப்பது என் வாழ்நாளிலே மீதம் இருக்க காலத்தில் என்னோடு இருக்கிற தொண்டர்கள், என்னோடு இருக்கிற சகோதரர்கள், என்னுடைய சகாக்கள், லட்சியவாதிகள், நாங்கள் எண்ணிக்கையிலே பெரும்பான்மை இல்லை, எங்களுக்கு பெரிய ஓட்டு வங்கி இல்லை, ஆனால் ஸ்பார்டாவின் வீரர்களை போன்றவர்கள் எங்கள் தோழர்கள். நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம், தமிழகத்தின் திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கு, திமுகவை அழிப்பதற்கு வஞ்சக எண்ணத்தோடு மோடியின் கூட்டம், சங்பரிவார் கூட்டம், இந்துத்துவ கூட்டம் முயன்று கொண்டிருக்கிறது. தியாகத்தால், கண்ணீரால், இரத்த துளிகளால் வளர்க்கப்பட்ட இயக்கம், அந்த இயக்கத்தை தகர்க்க நினைக்கிறார்கள். அதை தடுப்பது நம்முடைய கடமை. தனித்திருந்து பயனில்லை, இந்த சக்தி யாருக்கும் பயன்பட போவதில்லை. அணி அமைப்பது வீண் வேலை, வீண் வேலை மட்டுமல்ல, அது எந்த நோக்கத்துக்காக யாரும் வரக்கூடாது என்று தடுக்கிறோமோ அந்த நோக்கத்தை சிதைக்கிற வேலை. அப்படி என்றால் நம்முடைய முழு பலத்தையும், எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் தான் ஆண்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கத்திலே கொண்டு போய் நிறுத்துவது, பகை கூட்டத்தை தகர்ப்பது, ஆட்சி படத்திலே மணிமுகம் எந்த செய்வது, அதன் மூலமாக திராவிடத்தை காப்பது, இந்த முடிவெடுத்துக் கொண்டு நான் மட்டுமல்ல, கன்னியாகுமரி கடற்கரை ஓரத்திலிருந்து திருத்தணி வரையில் இருக்கிற மதிமுக தொண்டனும், கிளைக்கழக செயலாளர் முதல் எங்கள் அவைத்தலைவர் வரை அனைவரும் ஒருமித்து எடுத்த முடிவு திமுகவை ஆதரிப்பது. மீதம் இருக்கிற வாழ்நாள் வீணாகிவிடக் கூடாது என்று கருதுகிறவன் அந்த நோக்கத்திலே தான் இந்த முடிவுக்கு நாங்கள் வந்தோம். அந்த உணர்வில் இந்த இயக்கத்துக்கு பக்கபலமாக வந்திருக்கிற நேரத்தில் மிகப்பெரிய கேடு செய்வதற்கு வடபுலம் தயாராகிவிட்டது. நான் அதைத்தான் சொல்ல வந்திருக்கேன். சுவரொட்டிகள் ஒட்டினார்கள். நான் சாத் கோவில்பட்டி எல்லையில் வந்து மறுநாள் வருகிற அண்ணன் கலைஞரை வரவேற்க நான் எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறேன். பிரிக்கப்படாத நெல்லை மாவட்டம், திருச்செந்தூரிலே நிகழ்ச்சி நிறைவு, எல்லா இடங்களிலும், கோவில்பட்டி, எட்டயபுரம், எப்போதும் என்றால் தூத்துக்குடி, ஆத்தூர், ஆறுமுகநேரி, காயல்பட்டினம், திருச்செந்தூர், இத்தனை இடங்களிலும் ஏற்பாடுகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லைக்கு வருகிறேன் அண்ணன் கலைஞரை வரவேற்பதற்காக. தொண்டர் படையினர் நெல்லையில் இருக்கிறார்கள். நான் தனியாக வந்தேன். என்னோடு சங்கரங்கோவில் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த காசிராஜன் என்ற தம்பியும், அவரது நொச்சுகுளம் ஊரைச் சேர்ந்த 5 இளைஞர்களும் என்னோடு காரில் வருகிறார்கள். காரை ஓட்டி வருகிற பையன் வாடகைக்கார் தான், பாண்டி என்கின்ற ஓட்டுநர். நான் நகரத்தின் வடக்கு எல்லையை வந்திருக்கிறேன். என்னிடம் ஓடி வந்து தகவல் சொல்கிறார்கள், அதிமுகவினர் 200 பேர் சாலையிலே அண்ணன் கலைஞரை பற்றி இழிவாக சுண்ணாம்பால் எழுதி கொண்டே வருகிறார்கள். நான் அந்த வார்த்தைகளை சொல்ல விரும்பவில்லை. என்ன எழுதினார்கள் என்று, தெற்கே இருந்து திருநெல்வேலியிலிருந்து வருகிற பாதை எல்லையிலிருந்து நகரத்துக்குள் பிரதான சாலையில், அண்ணன் கலைஞர் அவர்கள் சாலையில் சுவர்களிலே சுவரொட்டி விட்டது மட்டுமல்ல, ரோட்டிலே எழுதி கொண்டு வருகிறார்கள். அந்த பெயர் வார்த்தையை சொல்ல விரும்பவில்லை. இந்த வழியாக ஒன்று வருகிறது என்று சுவர் சுண்ணாம்பில் எழுதி கொண்டு வருகிறார் 200 பேர். நான் காரை எழுறா அப்படின்னு நேராக அவர்கள் வருகிற பாதைக்கு எதிரே தன்னந்தனி நாங்கள் 6 பேர் தான் காரை கொண்டு போனேன். நெருங்கி போனவுடன் அவர்கள் வந்து மறித்தார்கள். கார் ரோட்டை விட்டு கீழே இறங்கி மண் சாலையிலே போக வேண்டும், பக்கவாட்டிலே. நான் கண்ணாடியை இறக்கிக் கொண்டு எதற்கு என்று கேட்டேன். நாங்கள் எழுதி வருகிற இந்த எழுத்துக்களை உங்கள் காரின் சக்கரங்களில் உள்ள டயர்கள் அழித்துவிடும், அதனால் எல்லா காரும் சுற்றி இறங்கித்தான் போகிறது. நாங்கள் எழுதுகிற எழுத்தை அழித்துவிடக் கூடாது. நான் அங்கிருந்தது போல் இன்றில்லை. அதனால் தான் எத்தனை படைக்கருவிகள் என் பாசறையில் இருந்தாலும் யுத்தகலத்துக்கு போகிற போது நான் கையில் எடுத்துக்கொண்டு போகிற போர்வாள் என் தம்பி வைகோதான் என்று அண்ணன் கலைஞர் அவர்கள் சொன்னார். அங்கிருந்த வைகோவை இன்று நீங்கள் பார்க்க முடியாது. அன்றைக்கு எரிமலையாக வெடிப்பேன், எதற்கும் அஞ்ச மாட்டேன்,
நான் காரை விட்டு இறங்கினேன். என்னடா என் தலைவன் பேர நீ ரோட்ல இவ்வளவு கீழ்த்தரமா எழுதி சுண்ணாம்பு எழுதி வைப்ப, அதன் மேல போனா எங்க கார் டயர் அதை அடிச்சிருமா, நான் கீழே இறங்கி போனோம், டே பாண்டி அந்த அருவாலை இடறா அப்படின்னு அவன் அந்த கார் சீட்டு கீழே வீச்சருவா போட்டிருப்போம். எப்பையும் அவன் அருவாலை எடுத்துட்டு இறங்கினான். இந்த காசிராஜனோட வந்து பையங்க அஞ்சு பேர், கிராமத்து பையங்க, ரொம்ப துணிச்சலானவங்க. அவங்க கைகளில் சில ஆயுதங்கள் இடுப்புல வச்சிருந்தாங்க. என்னென்ன ஆயுதம்னு சொல்ல விரும்பல. அந்த ஆயுதங்களால் தாக்கினார்கள். ஒரு அஞ்சாறு பேருக்கு மண்டை உடைஞ்சது. 200 பேரும் இருந்த இடம் தெரியாமல் ஓடினார்கள். அவன்தான் வைகோ திமுகவுக்காக பாடுகிறார். சுற்றுப்பயணம் நடந்து மறுநாள் வருகிற பொழுது அண்ணன் கலைஞர் அவர்கள் கேள்விப்பட்டு எழுதுனா எழுதிட்டு போறான், எவ்வளவு உயிருக்கு ஆபத்து, அவன் 200 பேர் இடத்துல போய் நீங்க மோதி இருக்கீங்க, அண்ணா உங்க பேரை எழுதிட்டு அது மேல கார் போக கூடாதா, நாங்க இங்க உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், துண்டு துண்டா வெட்டி சீவி எழுதிடுவோம், நாங்க 200 பேர் 2000 பேர் வந்தாலும் நிற்போம். என்னை அப்படியே கையை பிடித்து கொண்டான். சுற்றுப்பயணம் முடிந்து ஒரு வாரம் கழிச்சு அதிமுக பொதுக்கூட்டம், பேரை சொல்ல விரும்பவில்லை, அந்த அமைச்சராக இருந்தவர் வந்து பேசினார், இங்கே ஒரு ரவுடி பையன் இருக்கிறான், அவன் எம்பியாக இருக்கிறான், வை கோபால்சாமி என்ற அந்த குண்டன் அந்த ரவுடி அவனை கலைஞர் கருணாநிதி எம்பியாக்கி வைத்திருக்கிறார் என்று பேசினான். இதெல்லாம் நடந்தது. இவையெல்லாம் கடந்து போன சம்பவங்கள் மட்டுமல்ல, அவர் உடம்பு மீது மட்டுமல்ல, கலைஞர் என்ற பெயர் மீது கூட ஒரு துரும்பு விடுவதற்கு அனுமதிக்காதவன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐஐடி நிறுவனத்திலே சமஸ்கிருதத்திலே பாடுவீர்களா, எங்கள் தாயகத்தில் எங்கள் தமிழ் மொழி தலைத்து செழித்த எங்கள் மண்ணில், இந்தி எதிர்த்து ரத்தம் சிந்தியவர்கள் மண்ணில், மறைமலை அடிகளாரும் சோமசுந்தர பாரதியாரும் தந்தை பெரியார், அவர் இறை நம்பிக்கை இல்லாதவர், ஆனால் அத்தனை இந்திய எதிர்ப்பு கூட்டங்களிலும் மறைமலடிகள் தலைமையில் தான் பெரியாரும் அண்ணாவும் பேசினார்கள். கடவுள் நம்பிக்கை கொண்ட மறைமலடியாரின் புத்தகத்தை மேற்கோள் காட்டித்தான் பெரியார் பேசினார். காசு பிள்ளை, பெரியார், மடவை திருமலைச்சாமி, அத்தனை அறிஞர்கள் மட்டுமல்ல, அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி படையெடுத்து நடந்து வர தியாகம் செய்து இந்தி ஆதிக்கத்தை தகர்ப்பதற்கு தாளபுத்த நடராஜன் களபலியாக, சிவலிங்கம் சின்னசாமி அரங்கநாதன் ஆசிரியர் வீரப்பன் விராதிமலை சண்முகம் கீரனூர் முத்து சத்தியமங்கலமுத்து மயிலாடுதுறை தண்டபாணி பீளமேடு தண்டபாணி மயிலாடுதுறை சாரங்கபாணி தீக்குளித்து மடிய எல்லையை காக்க வேண்டிய ராணுவம் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து நூற்றுக்கணக்கானவர்களை சுட்டு பொசுக்க, திருப்பூரில் இரண்டு போலீஸ் அதிகாரிகளை தீயிலே தூக்கி ஏற்றி அவர்கள் சாம்பலாக, அப்படி களம் நடைபெற்ற இடம் மறந்துவிட வேண்டாம். சொரணை கெட்டு போய்விடவில்லை, சோற்றால் அடித்த பிண்டங்கள் அல்ல நாங்கள், மானமும் ரோசமும் அடிந்து விடவில்லை தமிழனுக்கு. என்ன திமிர் இருந்தால் டைரக்டர் ஐஐடி பாஸ்கர ராமமூர்த்தி, உன் பூர்வோத்திரம் என்னவென்று முந்தானலை நான் விசாரித்துக் கொண்டேன். எங்க நாட்டில் சிங்கங்கள் உலவிய காட்டில் சிறுநரிகள் ஊழையிடுவதை போல எங்கள் விருப்பம், மாணவர்கள் விருப்பம், தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மாணவர்கள் விரும்பி பாடினார்கள். வேறு மாநிலத்து வந்த மாணவர்களையும் இங்கே சுரணை கட்டு போற ஒருவரை வைத்துக் கொண்டு நீ வடமொழியிலும் ஓம் கணபதி பாடலை பாட வேண்டும் என்று ஏற்பாடு செய்தவனே நீதான், எனக்கு தெரியும். மானங்கட்ட மந்திரிமார்கள், மத்திய மந்திரிமார்கள் இது தமிழ்நாடு என்பதை மறந்துவிட்டு ஓம் கணபதி பாடலுக்கு எழுந்து நின்றார்கள். ஒரு துக்கம் நடந்திருக்கிறது, அதனால் அந்த சம்பவத்துக்குள் போக விரும்பவில்லை. இன்னொரு மடாதிபதி எழுந்திருக்காமல் உட்கார்ந்து இருந்தார், அங்கு ஒரு இடி விழுந்திருப்பதனால் நான் பேச விரும்பவில்லை. அவர்கள் விழுந்து நிற்பார்கள் ஓம் கணபதிக்கு, தமிழ்தாய் வாழ்த்துக்கு அங்கு இடமில்லை என்றால் இதை விட நமக்கு வேறு என்ன இருக்க முடியும். பல்லுயிரும் பல்லுலகும் படைத்தொழித்து துடைக்கணுமோர் எல்லை அறு பரம்படும் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின்மலையாளமும் துடுவும் உன் உதிரத்தை உதித்தெழுந்து ஒன்றுவர ஆகியது போல் ஆரியம் போல் வழக்கு உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா நின் சீரிழமை திறம்பு என்று செயல் மறந்து
வந்து வாழ்த்துதுமே என்று பாடினார் மனோர்மணியம் சுந்தரம் பிள்ளை. அங்கே இங்கே வந்து நீ சமஸ்கிருதத்திலே பாடும், அனைத்து இடங்களிலும் வானொலியிலே இந்தி, அனைத்து துறைகளிலும் இந்தி. அப்ப நூறாண்டு கால போராட்டம், திராவிட இயக்கத்தின் போராட்டம் வீழ்ந்தாலா? செங்குருதி சாக்கடையாய் போகும் போது, சிறுபுலி வெள்ளாடாக மாறும் போது, தங்க நகை பித்தளையாய் கருக்கும் போது, தமிழ் மட்டும் தமிழாக இருப்பதே அது. தூங்குகிற தமிழ் மகனே தூங்கு தூங்கு, கழுத்தறந்து சாகும் வரை நீ விழிக்க வேண்டாம். என்ன பாட்டு வரிகளை நிறைவூட்ட வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது. அதுக்கு சூளுரைக்கிற நாள் தான் தளபதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள். ஆட்சி மணிமகுடம் மட்டுமல்ல, நாராபுரத்தில் சூழ்ந்து வருகிறதே மோடியின் கூட்டம். நான் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு சொல்லிக் கொள்கிறேன், இது அனைத்தையும் சங் பரிவார் அமைப்புகள் ஏற்பாடு செய்ய, ஆர்எஸ்எஸ் ஊதுகுடனாக உங்கள் அரசு செயல்பட, பாண்டிச்சேரியில வந்து இந்தியில் கற்றுக்கிறீர்களே, ஆங்கிலம் தெரியும் அல்லவா? அப்படி என்றால் என்ன மன அழுத்தம் உங்களுக்கு? ஆங்கிலம் தெரியும் உங்களுக்கு பேச? உலக நாடுகளில் எல்லாம் போய் இந்தியில் பேசுகிறீர்கள். இந்தி தான் எங்கள் நாடு என்றால் அந்த நாடு எங்களுக்கு தேவை. இந்தி இந்தியா வேண்டுமா, ஒன்றுபட்ட இந்தியா வேண்டுமா என்று நான் கேட்டேன். Do you want Hindi India or United India என்று. காங்கிரஸ் உறுப்பினர் புத்தப்பிரிய மௌரியா இதை வார்த்தையை வாபஸ் வாங்காவிட்டால் இந்த சபையில் அடித்து மிதித்து நொறுக்குவோம், we will crush you on the floor என்று சொன்னான். நான் தனியனாகத்தான் இருந்தேன். நான் எந்திரிச்சு சொன்னேன், I won't withdraw. I will repeat not once but 1,000 times. ஆயிரம் தடவை திரும்ப திரும்ப சொன்னேன். அந்த ஆபத்து வந்திருக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு சொல்லுகிறேன், ஆயிரங்காலத்து பயிராக தந்தை பெரியார் காலத்திலிருந்து, நாயர் காலத்திலிருந்து, நடேசனார் காலத்திலிருந்து, தியாகராயர் காலத்திலிருந்து கட்டி காத்து வளர்ந்த நம்முடைய இயக்கத்துக்கு ஆபத்து வந்திருக்கிற பொழுது ஆட்சி பீடம் வந்துதான் தீரும், அதை எந்த சக்தியும் தடுக்க முடியாது. தளபதி ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர், அதை யாரும் தடுக்க முடியாது. அது முடிஞ்சு போன விஷயம், அதோடு முடிஞ்சு விடவில்லை நம்முடைய கடமை. இத்தனை சக்திகளையும் எதிர்த்து இந்த உபகண்டத்தின் ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் டெல்லியிலும் அவர்கள் கூட்டத்தை ஒடுக்க வேண்டும். அதுக்கு சூளுரைக்கிற நாள் தான் தளபதி ஸ்டாலினின் 65வது பிறந்த நாள். 100 ஆண்டு கடந்து வாழ்க என் சகோதரன், நாடாளும் பொறுப்பேற்று நலம் பெற்று வாழ்க என் சகோதரன். அண்ணாவின் கனவுகளை, பெரியாரின் லட்சியங்களை வென்றெடுக்கும் திருமகனாக அவர் நலம் பெற்று வாழ்க. வணக்கம், நன்றி.